ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமேசிங் ஜேஜே. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு குழந்தைங்களுக்கான ரொம்ப பிடிச்ச ஸ்னோ டெசர்ட் ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு புட்டிங் ரெசிபி தான் இது. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் மறக்காமல் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இல்லை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட வீடியோ சுட சுட உங்கள் வீடு தேடி வரும். வாங்க நாம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு அரை லிட்டர் ஃபுல் கிரீம் மில்க், அதாவது தண்ணி சேர்க்காத நல்ல கெட்டியான பால், இதோட ஒரு 8 மேஜை கரண்டி சர்க்கரை, அதாவது 1 கப் அளவு சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிக்கட்டும். அதுக்குள்ள ஒரு கப்பில் 3 மேஜை கரண்டி சோள மாவு, அதாவது கார்ன்ஸ்டார்ச் எடுத்துக்கலாம். அதோட ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இதை கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சிக்கணும். சோள மாவு வந்து எப்பயுமே பச்சை தண்ணியில் நல்லா கரையும், சுடுதண்ணியில் கரையாது, கட்டி பிடிக்கும். நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ கரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் நான் வந்து ஜெலாட்டின் எடுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கோங்க, இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். இது ஒரு குழுகுழுப்பு தன்மை வரும், அதுக்காக நான் இதை வந்து சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கலைன்னா கூட நல்லா வரும், ஏன்னா நம்ம வந்து சோளமாக சேர்த்துக்கிறனால. இப்போ பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. பால் வந்து கொதிச்சதுக்கு அப்புறமா எப்பயுமே ஒரு 2-3 நிமிஷம் நம்ம அதை சிம்மில் கொஞ்சம் கொதிக்கி விடணும். அப்போ தான் பாலோட பச்சை ஸ்மெல்லு போகும், இல்லைன்னா ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் அடிக்கும். 2 நிமிஷம் ஆகட்டும். இப்போ இதில் ஃப்ளேவருக்காக நான் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெனிலா எசன்ஸ் இல்லை உங்கள்கிட்ட வேறு எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எதுவும் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, அப்படியே ஒயிட் கலரில் கூட செய்யலாம். அது அப்படியே ஸ்னோ மாதிரியே இருக்கும். நான் வந்து பசங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருக்கிற சோளமாவு ஜெலாட்டின் கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். சோளமாவு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தொடர்ந்து இந்த மாதிரி கலரிக்கிட்டே தான் இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும், கட்டி கட்டியாக வர ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம வந்து ஒரு மிதமான சுட்டில் வச்சுட்டு இது மாதிரி நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 5-லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக நம்ம இதை கலரி விடலாம். இந்த மிக்ஸ் வந்து நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம வந்து கலரணும். உங்களுக்கு நல்லா திக்காக வேணும்னா இது ரொம்ப திக்காக வரணும். கொஞ்சம் குழு குழுன்னு வரணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதுக்கு முந்தின பதத்துலேயே நீங்கள் இறக்கிக்கலாம். பாருங்கள், இப்படி பபிள்ஸ் வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து பட்டர் இல்லட்டா நெய் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஷைனிங் மாதிரி கொடுக்கும், ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பாருங்க, கலரும் மாறிடுச்சு, நல்லா பபிள்ஸ் வந்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு. சூடோடு இருக்கும்போது அடுத்த பாத்திரத்துக்கு நம்ம ஊற்றணும். நம்ம அதனால் முதல்லையே இந்த மோல்டு எல்லாத்துலேயுமே பட்டர் தடவி வச்சுக்கணும். பாருங்க, நல்லா திக்காக வர ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே தேவையான பாத்திரத்தில் பட்டர் தடவி வச்சுருக்கேன். பட்டர் நெய் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, தடவி இருந்தால் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அதுக்காக தான் இப்போ இதில் அந்த கலவையை நம்ம சூடோட இதில் ஊற்றிடலாம். அரை பங்கு அளவுக்கு ஊற்றினா போதும், அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எல்லாத்துலேயுமே அரை பங்கு அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன்.
அப்புறம் ஏர் பபிள்ஸ்லாம் வெளியில் வந்துடும். அப்போ எல்லா பக்கமும் சமமாக இருக்கும், அப்போ தான் ஈஸியாக செட் ஆகிடும். அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 மணி நேரம் வைக்கணும், ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. பாருங்கள் இப்போ 2 மணி நேரம் கழித்து எவ்வளோ அழகாக செட் ஆகிடுது. இப்போ இந்த கையை வச்சு இப்படி அழுத்தி இழுத்தோம்னா அப்படி ஒட்டாமல் அழகாக பிரிஞ்சு வரும். சுத்திலும் இதே மாதிரி நம்ம இதை இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வேற பாத்திரத்துக்கு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நீளமா இருக்கிறனால அடி வரைக்கும் ஒட்டிட்டு இருக்கும், அதனால மேலே தட்டி விடலாம். கொஞ்சம் இப்படி தட்டி விட்டோம்னா அது ஈஸியா விழுந்துடும். அப்படி வரல அப்படின்னா நான் இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். இழுத்து விடும்போது அது அடிப்பாகம் வரைக்கும் நல்ல ஃப்ரீயாக அப்படி இழுத்து விட்டுட்டிங்கன்னா அடியில் ஒட்டாமல் வந்துடும். கவுத்தும் போது இப்படி எடுத்தீங்கன்னா அடியில் வரைக்கும் ரிலீஸ் ஆகிடும். இப்போ நம்ம இதை தட்டில் கவுத்தினோம்னா ஈஸியாக கலந்து வந்துடும். பாருங்கள் ஷேப் மாறாமல் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு பாருங்கள். இந்த ரவுண்ட் ஷேப்பு ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு. ஒட்டாமல் அந்த ஷேப் அப்படியே வந்துச்சு. இது வந்து டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா தேங்காவை துருவி வெறும் கடாயில் நல்லா அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு கருகிடக்கூடாது, அப்போ தான் வெள்ளை கலரில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அதில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறத எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா இதை கூட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா ஸ்லோ மாதிரி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே இதில் கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது அப்படியே வாயில் போட்டாலே நல்ல கரையிற அளவுக்கு டேஸ்டாக இருக்கும். இது வந்து சில்லுன்னு தான் சாப்பிடணும். ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாக சாப்பிடணும், லேட் ஆகிடுச்சுன்னா அது அப்படி ஒரு மாதிரி கரைஞ்சிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக குழு குழுன்னு வருது. இப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறேன். பாதாமை நடுவில் வெட்டிட்டு இது மாதிரி கண்ணு மாதிரி வச்சுருக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் டெக்கரேட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு நல்லா செய்ய தெரிஞ்சுன்னா நீங்கள் கூட இன்னும் அடிஷ்னலாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தின்றனால நான் இதை சேர்த்துக்கிறேன். குழந்தைங்க சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, உடம்புல சத்து சேர்ந்த மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் பாதாமை நான் துருவி எடுத்துருக்கிறேன், அதையும் நான் இதுக்கு மேலே கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அப்போ தானே குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் அது முந்திரி பருப்பை இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக ஒரு ஸ்மைலி மாதிரி இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்து உங்கள் பசங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். பாவம் பசங்க வீட்டிலே இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப எம்மியான ஸ்னோ டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் என்னோடய வீடியோ சுட சுட உங்கள் வீடு தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.